ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம்ஸ் அண்ட் டவுன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டவுன் ஹால் 14ல குயின் சார்ஜ் லெவல் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம குயின் சார்ஜ் லெவலும் ஜாப் லெவலும் பார்த்து பல மாதங்கள் ஆகிவிட்டது. ஏன்னா ஃபயர்பால் ஸ்ட்ராட்டஜியே போட்டு ஒப்பித்திட்டு இருந்தோம். இப்போ நம்ம குயின் சார்ஜ் லெவலும் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்கு போறதுக்கு மட்டும் லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் வாங்க போமா. ஓகே நண்பர்களே, இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம என்ன சிஜி மிஷின்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னா, பிளிம்ப், ஸ்டோன் ஸ்லாமர், லாக் லான்ச்சர், ஃப்ளேம் ஃபிங்கர், நாலில் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறோம். பேசிக் ஏற்ற மாதிரி அதில் என்ன இருக்க போகுதுன்னா, ரெண்டு எட்டி ஒரு வழி இருக்க போது, ஸ்பெல்ஸில் ரெண்டு ஃப்ரீஸ் ஒரு பாய்சன், என்னோட ஸ்பெல் காம்பினேஷனில் நாலு ரேஜி ஒரு ஃப்ரீஸு ஒரு இன்வெஸ்பெல் ஒரு ஹேஸ்ட். ட்ரூப்ஸில் என்ன மெயினாக கொண்டு போகிறேன்னா, அஞ்சு ஹீலரு ஒரு லாவா ரெண்டு ஹெட் அண்டர், அப்புறம் 21 லூன்ஸு. குயினை ஃபனல் பண்ணி கொண்டு போகிறதுக்காக ஸ்னீக்கி பேபி ட்ராகன்லாம் எடுத்திருக்கேன். குயினை டீப்பாக உள்ளே கொண்டு போகிறதுக்கும் நாலு சூப்பர் ஆல் பிரேக்கர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹீரோஸ்க்கு என்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தா, இன்னும் ஹீரோஸ்க்கு பெட்டே இன்னும் அன்லாக் பண்ணலை. சரி ஓகே, கிங்குக்கு ஜென் கேண்ட்லர், குயினுக்கு ஃப்ரோஷன் ஆரோ, வார்டனுக்கு ஹீலிங் டோன் தான், ஆர்சிக்கு ராக்கெட்ஸ் வீரம், சீக்கிங் ஷீல்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் என்கிட்ட குயின் மட்டும் தான் மேக்ஸ் லெவலில் இருக்குது. மற்ற வார்டன் ஒரு ரெண்டு லெவல் போட்டிருக்கேன், மற்ற கிங்கு ஆர்சியும் டவுன்கால் 13 தான் இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம இதை வச்சு டவுன்கால் 14 எப்படி அடிக்கிறது வாங்க பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண போகிற பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா மூணு மல்டின்ஃபோர்னோ இருக்குது. மல்டின்ஃபோர்னோ எதுக்கு டேஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாவலூன் தான் டேஞ்சர், குயினுக்கு டேஞ்சர் கிடையாது. அதனால் குயினை வச்ச விளையாட்டு காட்டி கோர் வரைக்கும் நம்ம கொண்டு போகிறதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 o'clock சைடில் ஃப்ளேம் ஃபிங்கர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ட்ராப்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறக்கு ஒரு பார்பேரியன் போட்டுட்டு ஒரு ஆர்ச்சரியும் போட்டு மோட்டரை கொஞ்சம் நேரத்துக்கு டைவெர்ட் பண்ணுவோம். ஃப்ளேம் ஃபிங்கர் சேஃப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் குயின் சார்ஜ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மறுபடியும் ஆர்ச்சர் போட்டாச்சு, ஓகே ஆர்ச்சர் போட்டாச்சு, மோட்டர் கிளியர் ஆனதும், ஐயோ ஃப்ளேம் ஃபிங்கர் டார்கெட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, ஒரு கிட்டு தானே, நமக்கு இந்த கம்பார்ட்மெண்ட் மட்டும் கிளியர் ஆனாலே போதும், நம்ம குயினை டீப்பாக கோர் கொண்டு போயிடலாம், டவுன்களை தூக்கிடலாம். இந்த 6 o'clock கம்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கிங்கை யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டோம்னா, குயினை வச்சு நேராக டவுன்கள் கம்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு போகிறோம். ஓகே, குயினை டெப்ளை பண்ணியாச்சு. குயினை டெப்ளை பண்ணதும் ஹீலர்ஸு, ஹீலர் சிக்கிங் வேர்மென்ட்ஸ்ட்டு அடி வாங்கக்கூடாதுன்னு ஒரு லூன்ஸ் டெப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 6 o'clock கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. கிங்கை எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு குயினுக்கு ஒரு ரேஜை போட்டு விட்ருவோம், அதுக்கப்புறம் நம்ம கிங்கை டெப்ளை. ஓகே, இப்போ கிங்கை கரெக்டாக அந்த ஆர்மி கேம்ப் பக்கத்தில் யூஸ் பண்ணிட்டு, இந்த சைடில் இருக்க கோல்டு கலெக்டர் கட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்னீக்கி, அப்படியே லேபை கட் பண்ணுறதுக்கு விசாடு. இப்போது ஆப்போனன்ட் கிங், ஆப்போனன்ட் ஆர்சி அந்த சைடில் இருக்கனால ஒரு ஹெட் அண்டர் போட்டு விட்ருக்கேன். ஓகே, அடுத்த வால் பிரேக்கர் உறுத்தி விட்டாச்சு. இன்னும் நம்மகிட்ட ஒரே ஒரு வால் பிரேக்கர் இருக்குது. இப்போ இந்த 6 o'clock கம்பார்ட்மெண்ட் கிளியர் ஆனதுக்கப்புறம் அந்த வால் பிரேக்கர் உறுத்தி விட்டால் நமக்கு டவுன்ஹால் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் ஆகும். ஓகே, நம்ம ஃப்ளேம் ஃபிங்கர் வச்சு பயங்கரமான வேல்யூ எடுத்துகிட்ருக்கோம். ரெண்டு எக்ஸ்பவும் சேர்ந்து நம்ம குயினை டார்கெட் பண்ணுறதுனால ஃப்ளேம் ஃபிங்கர் இந்த சைட்லேருந்து நல்லா வெளியிட்டுருக்கா. இந்த சைடில் கிங்கோட எபிலிட்டி கொடுத்தாச்சு. கிங்கு வச்சு அந்த ஸ்கேட்டர் ஷாட் வரைக்கும் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி ஓகே, கிடைக்குதா என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த வால் பிரேக்கரையும் உருட்டி விட்டாச்சு. அவன் நம்ம நினச்ச இடத்துக்கு கரெக்டாக போய் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டா, இப்போ நம்ம டவுன் ஹாலும் கிளியர் ஆகும், ரெண்டு சைடில் இருக்க மல்டி இன்ஃபரவும் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆர்சியை வந்து நம்ம லாவலூன் கூட யூஸ் பண்ணாமல் தனியாக ஒரு வேல்யூ எடுக்கலாம்னு யோசிச்சிருக்கேன். எங்கேருந்து யோசிச்சிருக்கேன்னா, இப்போ கிங் எங்கேருந்து செத்துருக்கானோ அந்த இடத்துலேருந்து ஆர்சியை டெப்ளை பண்ணி அந்த இடத்துலேருந்து ராக்கெட் ஸ்பியருக்கான வேல்யூ நம்ம எடுக்கலாம். ஓகே, நம்ம குயின் இக்கட்டான சூழ்நிலை இருக்கா, அதனால் ஒரு இன்விசிபிள் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரேஜையாக யூஸ் பண்ணலைன்னா நம்ம லாவலனுக்கு கொஞ்சம் தேவைப்படும், அதனால தான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல பெருசாக இந்த டிஃபென்ஸும் இல்லை, ஒரே ஒரு மல்டி இன்ஃபர்னோ தான், அதனால் அப்படியே விட்டுட்டேன். ஸோ லாவா கரெக்டாக 12 o'clock சைட்லேருந்து ஒரு லாவா யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் லூன்ஸு, இந்த சைடில் கொஞ்சம் லூன்ஸு, இந்த சைடில் கொஞ்சம் லூன்ஸு, அப்படியே நம்ம வாடனை அரில் இருக்கா, அரில் தான் இருக்குது. ஓகே, போட்டு விட்டாச்சு. இந்த சைட்லாம் ஆப்போனன்ட் குயினை காலி பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஹெட் அண்டர் இல்லாத காரணத்தினால் நம்ம ஒரு ரேஜை போட்டு அப்படியே அந்த லாப பச்சை வார்டனோட எபிலிட்டியில் கவர் பண்ணோன்னா, ஆப்போனன்ட் குயினை நம்ம காலி பண்ணிடலாம். அப்படியே இந்த சைட்லேருந்து கொஞ்சம் லோன்ஸ், இந்த சைட்லேருந்து கொஞ்சம் லோன்ஸ், அவ்வளோதான் கைஸ், பக்காவாக இந்த அட்டாக்கை முடிச்சிட்டோம். இந்த ஹே ஸ்பெல், ஃப்ரீ ஸ்பெல்லாம் தேவையில்லை, சும்மா போட்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆப்போனோட குயினுக்கு இருக்குன்னு நினச்சி ஃப்ரீஸ் போட்டால் செத்து போயிட்டா. ஓகே, இப்போ ட்ராஷ் பில்டிங் கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம கிளீனிங் ட்ரூப்ஸை அங்கங்கே யூஸ் பண்ணி விடலாம். இருக்கிற லூன்ஸை மட்டும் கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டு, ஏன்னா இந்த ஒரே ஒரு ஸ்டோரேஜ் எலிக்ஸ் ஸ்டோரேஜ் மட்டும் இருக்குது, அதுவும் பிரச்சனை இல்லை, கிளியர் ஆயிரும். அதனால் எல்லா ட்ரூப்ஸையும் இறக்கி விட்டுருவோம் டைம் முடிகிறதுக்குள்ளே. ஓகே, அவ்வளோதான் கைஸ், இந்த அட்டாக்கை சிறப்பாக முடிச்சிட்டோம். இந்த அட்டாக்கை சிறப்பாக முடிக்கிறதுக்கு காரணம், நம்ம குயினை வச்சு பக்காவான வேல்யூ எடுத்தோம், அதனால தான் நமக்கு ஈஸியாக ட்ரிப்பில் எடுக்க முடிஞ்சுது. அப்புறம் கிங்கு ஆர்சி எல்லாத்தையும் வச்சு நல்லா வேல்யூ எடுத்தோம். ஃப்ளேம் ஃபிங்கரை மிஸ் பண்ணுறேன், ஃப்ளேம் ஃபிங்கர் வச்சு நல்லா வேல்யூ எடுத்துனால இந்த பேசி ஈஸியாக இருந்துச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் அட்டாக்கு ட்ரூப்ஸ் ரெடியாக இருக்குது. அப்படியே இன்னொரு செட் ஆஃப் ஆர்மி ட்ரெயினை போட்டு சிசி ட்ரூப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு செகண்ட் அட்டாக்கில் ஒரு நல்ல பேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது வால்ஸ் போட முடியுமான்னு பார்த்தா, இப்போதைக்கு போட முடியாது. அடுத்த அட்டாக்கில் நம்ம வால்ஸை போடலாம், அடுத்த அட்டாக்கை முடிச்சுட்டு வந்து வால்ஸை போடலாம். சரி ஓகே, செகண்ட் அட்டாக்ல சந்திக்கிறேன். பல மணி நேரம் கழித்து. ஓகே நண்பர்களே, நம்ம செகண்ட் அட்டாக் பண்ண போகிற பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸில் குயின் சார்ஜ் வந்து நம்ம டவுன் கால் சைட்லேருந்து வரலாம். அப்புறம் 2 o'clock கம்பார்ட்மெண்ட்டுக்கு பிளிம்ப் யூஸ் பண்ணலாமா, இல்லை 10 o'clock கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்கேட்டர் ஷாட்டுக்கு பிளிம்ப் யூஸ் பண்ணலாமா? சரி வேண்டாம், பார்த்துக்கலாம்.
குயினா கரெக்டாக 12 o'clock சைடில் போட்டு இந்த சைடில் போடுறேன், அதாவது இந்த சைடில் போடுறேன், இந்த சைடில் போட்டு குயினு இந்த கம்பார்ட்மெண்ட்டு, ஸ்கேட்டர் ஷேட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு கிங்கு அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். ஓகே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ஹீலர்ஸை போட்டு அப்படியே ஒரு லூனு, இந்த சைடில் ஏர் ஸ்வீப்பர் வேறு நம்மளை தொல்லை போகணும். சரி ஓகே பார்த்துக்கலாம், இது துணிஞ்சு தானே இறங்கணும். ஓகே இப்போது இந்த கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு லைட்டாக ஃபனல் பண்ணிக்கலாம் கிங்கு அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அனுப்புறதுக்கு. ஓகே ஃபனல் கிரியேட் பண்ணியாச்சு, இப்போதைக்கு குயினை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே ஒரு ரேஜி, நெக்ஸ்ட்டு வார்டன் ஹல்ட் வேறு இருக்குது, ஏர் ஸ்வீப்பர் வேறு தொல்லை பண்ணும், கண்டிப்பாக இன்னொரு ஃப்ரீஸு அது இதுன்னு போட வேண்டியிருக்கும். ஓகே கிங்கு இந்த சைடை போட்டு விட்டாச்சு, கிங்கோட எபிலிட்டி இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம், இந்த ஸ்டோரேஜ் கிளியர் ஆகிட்டு கிங்கு உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம கிங்கோட எபிலிட்டி கொடுக்கலாம். ஓகே இப்போ ஒரு ஃப்ரீஸை யூஸ் பண்ணலாமா, அந்த இன்விசிபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ அடுத்த வால் பிரேக்கர் யூஸ் பண்ணணும், இந்த கம்பார்ட்மெண்ட் கிங்கோட கம்பார்ட்மெண்ட் கிளியர் ஆனதுக்கப்புறம் அடுத்த வால் பிரேக்கர் யூஸ் பண்ணலாம். ஓகே இப்போ ஒரு வால் பிரேக்கர் யூஸ் பண்ணலாம், வாவ் வாவ் பக்காவான வால் பிரேக்கர். இப்போ நமக்கு இந்த மல்டி இன்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட்டும் கிடைக்கும். ஸோ நம்ம லாவா லூனை எந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, குயினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 6:00 சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை 9 o'clock சைட்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து யோசித்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் குயினுக்கும் மல்டி இன்ஃபர்னோக்கும் சேர்த்து ஒரு ஃப்ரீஸை போடுவோம். ஓகே போட்டாச்சு, அப்புறம் குயின் கிடச்சிட்டு. ஸோ பிரச்சனை இல்லை, குயின் இந்த சைடு சர்வே ஆகிடுவோம், அதனால் நம்ம இந்த சைட்லேருந்து லாவலன்னு ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், 9 o'clock சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த சைடில் நம்ம டவுன்களை கிளியர் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு பிளிம்ப் தேவைப்படலை, ஃப்ளேம் ஃபிங்கர் யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் நான் வந்து பேட்டில் பிளிம்ப்பு அது பேர் என்ன பேட்டில் இல்லை 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 ஸ்டோன் ஸ்லேமர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட் லாவா, பின்னாடி லூன்ஸு, அப்புறம் வார்டனோட எபிலிட்டியில் ஹெட் அண்ட் ரிச் அது கவர் பண்ணி அப்புறம் ஆர்சியை போட்டு தள்ளியிருக்கேன். அப்புறம் இந்த சைடில் இருக்க டிஃபென்ஸுக்கு கொஞ்சம் லூன்ஸும் ஸ்டோன் ஸ்லேமரும் டெப்ளை பண்ணி விட்டலாம். அப்புறம் 6 o'clock கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஆர்சி யூஸ் பண்ணி ஆர்சியோட ஷீல்டு யூஸ் பண்ணால் அந்த சிங்கிள் இன்ஃபோர்னோ ஏர் டிஃபென்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஓகே கிடச்சிடுச்சு. இந்த சைடில் அதாவது இந்த ஸ்கேட்டர் ஷேட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் லூன்ஸை டெப்ளை பண்ணி விடலாம், ஏன்னா அந்த ஸ்கேட்டர் ஷேட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட குயினை தான் டார்கெட் பண்ணும், நம்ம லூன்ஸை டார்கெட் பண்ணாது, அந்த கேப்பில் நைஸாக நம்ம லூன்ஸை உள்ளே தள்ளி அந்த ஸ்கேட்டர் ஷேட் கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் தாமதமாக தான் அந்த ஸ்கேட்டர் ஷேட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு லூனை போட்டு விட்ருக்கோம், நம்ம குயின் செத்துருவான்னு நினைக்கிறேன். ஓகே செத்துட்டாடாவா, சரி ஓகே பரவாயில்ல, நமக்கு அந்த ஸ்கேட்டர் ஷேட் கிடச்சிரும், அந்த மல்டின்ஃபர்மும் கிடச்சிரும். அப்புறம் இந்த பேஸில் பார்த்தா எதுவுமே பிரச்சனை இல்லை, டைம் மட்டும்தான் நமக்கு இடிக்குது, ஏதோ ஒரு இடத்துல நம்ம ரொம்ப ஸ்லோவாக ஆயிருக்கோம்னு நினைக்கிறேன். சரி ஓகே கிளீனிங் ப்ரூஃப்ஸை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி விட்டாச்சு. இன்னும் ஆப்ரௌண்டு கிங்கு நம்மளுக்கு விளையாட்டு காட்டுவானே, அங்கேயும் ஓடுறான் பேசாமல், ஸ்டோன்ஸில் வர கரெக்டாக மண்டை மேலேயே ஓப்பன் பண்ணி விட்டு எட்டி இறக்கி கிளியர் பண்ணிடலாமா, அதான் பண்ணணும். ஓகே பண்ணியாச்சு, அதே கடைசியாக ஓப்பன் பண்ணியும் டமால்னு செத்து விட்டான், 5 seconds, 4 seconds, 3 seconds, 2 seconds, 1 second, அப்பாடி 1 second வரல, 2 secondலேயே முடிச்சிட்டாங்க. வெற்றி வெற்றி, பார்த்தீங்களா லூட் எவ்வளோ கம்மியாக இருக்குது, இந்த விஷயம்லாம் அடிச்சிருக்கேன்னா காரணம் என்ன, உங்களுக்காக தான், அதனால் ப்ளீஸ் வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே இப்போ நம்மகிட்ட போதுமான அளவுக்கு லூட் இருக்குது, 2 vaults போடலாமா, ஆமாம் கோல்டு வச்சு 1 vault போடலாம், எலிக்சரை வச்சு 1 vaults போடலாம். சிசி ட்ரூப்ஸில் பெருசாக எந்த லூட்டும் கிடையாது, கடைசியாக அட்டாக் பண்ணது அந்த ட்ராகன் அட்டாக் போட்டோமே அதில் அட்டாக் பண்ணது தான், அதுக்கப்புறம் அட்டாக்கே பண்ணல. சரி ஓகே இது நான் வாரில் பண்ணிக்கிறேன், வார் வீடியோ தனியாக ஒரு வீடியோ கவர் பண்ணுறேன். ஓகே பில்டர் நாளைக்கு தான் வருது, ஒரு நாள் ஆகுது, அதனால் பிரச்சனை இல்லை, வால்ஸை போட்டு லூட்டை கரைக்கலாம். ஓகே 2 vaults போட்டாச்சு, அவ்வளோதாங்க இன்றைக்குள்ள வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ல அப்டேட் ஈவெண்ட் சேலஞ்ச் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வார் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாமே பார்க்கணும்னு நினச்சின்னா மறக்காமல் நம்ம கேம்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி வீடியோ சந்திக்கிறேன், அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வீடியோ பெறுவது நான் உங்கள் நண்பன். அப்புறம் என்கிட்ட இந்த வார்டனை வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக 3 levels போட்டு மேட்ச் பண்ண போகிறேன், அதை இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன், அப்போது இன்னொரு ஸ்ட்ராட்டஜியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். வரட்டா வரட்டா.